நவீனன் கண்மணி அவங்களுடைய திருமணம் எப்போ அப்படின்ற ஒரு அப்டேட் இன்றைக்கி சோசியல் மீடியாவில் வைரல் ஆகிட்டு வருது. ஸோ அந்த அப்டேட் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ண முழுசாக பாருங்கள். அதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க நம்ம இந்த வீடியோக்குள்ளே போகலாம். நவீனன் கண்மணி இவங்களுடைய திருமணம் எப்படி நடக்கும் அப்படின்ட்டு ரசிகர்கள் ரொம்பவே ஈகராக வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இது கேள்விப்பட்ட ரசிகர்கள் சில பேர் வந்து அவருக்கு வாழ்த்துக்களை தெரிவித்தாங்க. ஸோ பலரும் அவருக்கு பார்த்திங்கன்னா எதிர்ப்பு தெரிவித்தாங்க, அதாவது நீங்கள் பிந்துவை ஏமாற்றிட்டீங்க அப்படின்ட்டு. ஸோ அதனால் இனிமேல் அந்த சீரியலில் நீங்கள் நடிக்காதீங்க, ஸோ கண்மணியை கல்யாணம் பண்ணிக்கிட்டு எப்படியோ போங்க, ஸோ அந்த சீரியலை விட்டு விலகிடுங்க அப்படின்னு பலரும் பார்த்திங்கன்னா பிந்துவுக்கு தான் நாங்கள் வந்து எப்போவுமே சப்போர்ட் பண்ணுவோம். ஸோ அவங்க சீரியலில் மட்டும் நீங்கள் அவங்க கூட அவ்வளோ ஜாலியாக சிரித்து ரொம்ப சூப்பராக வந்து நடிச்சிட்டு இருந்தீங்க, ஆனால் ரியல் லைஃப்பில் ஏன் அவங்கள ஏமாத்துனீங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் பார்த்திங்கன்னா அவங்களுடைய கருத்துக்களை ஷேர் பண்ணி வராங்க. ஸோ பிந்து அவங்களே பார்த்திங்கன்னா சொல்லியிருந்தாங்க, எப்போவுமே சினிமாவாக பாருங்கள், ஸோ ரியல் லைஃப் வேறு சினிமா வேறு. ரியல் லைஃப்பை பொறுத்த வரைக்கும் தனக்குன்னு பர்சனல் லைஃப் ஒன்று இருக்குது, ஸோ அதை தான் எப்போவுமே எல்லாருமே வந்து பார்ப்பாங்க. ஸோ சினிமாவை பொறுத்த வரைக்கும் எப்போவுமே வந்து ஆக்டிங் மட்டும்தான். ஸோ ரியல் லைஃபோட ரியலையும் வந்து கம்பேர் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லி ஆல்ரெடி வந்திங்கன்னா அவங்க வந்து ஷேர் பண்ணியிருப்பாங்க லைவ் வீடியோவில். ஸோ இந்த நிலையில் கூடிய சீக்கிரமே அவங்க கூட அந்த சீரியலில் வேறு யாராவது ஹீரோவாக வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். நவீன் அவர்கள் கண்டிப்பாக அந்த சீரியலை விட்டு போயிடுவார் அப்படின்ட்டு. அது மட்டும் இல்லாமல் நவீன் கண்மணி இவங்களுடைய மேரேஜ் இன்னும் ஒரு 2-3 மந்த்ஸில் கண்டிப்பாக நடக்கும் அப்படிங்கிற மாதிரி சில அப்டேட் வந்து வெளியாகிருக்கு. ஸோ இந்த அப்டேட்டை கேட்ட ரசிகர்கள் அவங்களுக்கு வந்து வாழ்த்துக்களை தெரிவிச்சுட்டு வராங்க. ஸோ இந்த வீடியோ பற்றின உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.